ரிலேஷனல் டேபிள் இப்போ இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா சிம்பிள் டேபிள் ஒன்று பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷனல் டேபிள் ஒன்று பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா ரிலேஷனல் டேபிள் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை எல்லாமே டேபிள் தான் பட் என்ன அப்படின்னா கான்செப்டுவலாக நான் என்னுடைய இன்ஃபர்மேஷனை டிவைட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இப்போது அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோமா இப்போ நம்ம அட்மிஷன் நம்பர் கான்செப்டே வருவோம் அட்மிஷன் நம்பர் ஸ்டூடெண்ட் நேம் இங்கே வந்து சிட்டின்னு நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அட்மிஷன் நம்பர் ஒன்று ராமு இவர் வந்து சிட்டி சேலம் ரெண்டு சோமு இவர் வந்து ஈரோடு மூணு குமார் இவர் வந்து சேலம் ஆனால் நான் சோளம்னு டைப் அடிச்சிருந்தேன் இப்படி அடிச்சிருந்தேன் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம் என்னுடைய பேஸில் போய் இதை டைப் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டாக வச்சு நான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்படியும் மெயின்டைன் பண்ணலாம் இதனால் ஒன்றும் தப்பு கிடையாது பட் என்ன அப்படின்னா என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி எங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபீல்டை பேஸ் பண்ணி எனக்கு அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சேலத்தில் இருந்து எத்தனை ஸ்டூடெண்ட் வராங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன் நான் சேலம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் வரிசையாக பார்த்து எடுக்க போகிறேன் ஆனால் கம்ப்யூட்டரை நீயே போய் சேலத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் எடுன்னு சொன்னால் நான் இந்த ஸ்பெல்லிங் கொடுத்தேன்னா எஸ்ஏஎல்இஎம் கொடுத்தேன் அப்படின்னா இதை இக்னோர் பண்ணிவிடும் இந்த ஸ்பெல்லிங் கொடுத்தேன்னா இந்த ஸ்பெல்லிங்கில் இருக்கிற நேம் எல்லாம் இக்னோர் பண்ணிவிடும் அப்போது எனக்கு வர்ற டேட்டா கரெக்டான டேட்டாவாக இருக்காது இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க இந்த மாதிரி ரிப்பீட்டடாக என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருதோ இதை தனி டேபிளில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க எப்படி சிட்டி அப்படின்னு ஒரு டேபிள் போடுற வேண்டியது அதில் சிட்டி ஐடியையும் சிட்டி நேமையும் போட்டுக்க வேண்டியது இதில் சேலம் ஈரோடு ரெண்டு ரெண்டு ரெக்கார்டை வந்து போட்டுக்க வேண்டியது இன்னும் எத்தனை வேணாலும் போடலாம் அதுக்கப்புறம் இங்கே ஸ்டோர் பண்ணுறது சிட்டியை ஸ்டோர் பண்ணாமல் சிட்டியினுடைய ஐடியை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இப்போ சேலம் அப்படின்னா ஒன்று ஈரோடுனா ரெண்டு அடுத்தது சேலம்னா ஒன்று இப்படி ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன்னா ஒன்றாம் நம்பருக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு அக்யூரேட்டான டேட்டா கிடைக்கும் இதை தான் என்ன சொல்கிறேன்னா இப்போது இது ஒரு டேட்டா டேபிள் இது ஒரு டேட்டா டேபிள் இது ரெண்டையும் எதை பேஸ் பண்ணி நினைச்சிருக்கோம் சிட்டி ஐடிங்கிற வேல்யூ ஒவ்வொரு ரெக்கார்டில் இருக்கிற இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய டேட்டா டேபிளை கிரியேட் பண்ணிக்கிட்டேன் இதுதான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் மாடல் அப்போது சிட்டி அப்படிங்கிற ஒரு டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த சிட்டி ஐடிங்கிறது ப்ரைமரிக்கு அதே இந்த அட்மிஷன் ரெஜிஸ்டர்ன்ற டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் காலம் ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லுவான் ஏன் ஃபாரின் கீ இதுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த காலத்தில் வரக்கூடிய வேல்யூ கண்டிப்பாக என்னவாக இருக்கலாம்னா ரெண்டு விதமான வேல்யூவாக தான் இருக்கலாம் எப்படின்னா ஒன்று நல் வேல்யூவாக இருக்கலாம் நான் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருக்கலாம் அப்படி இல்லை நான் ஒரு வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணினேன்னா இந்த டேபிளில் இருக்கிற வேல்யூ மட்டும்தான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண முடியும் வேற எதையும் ஸ்பெசிஃபை பண்ண முடியும் அதுதான் ஃபாரின் கீ வேல்யூ நான் இங்கே ஒன்று ரெண்டு ரெண்டு ரெக்கார்டு மட்டும் தான் வச்சுருக்கேன் இங்கே போய் நான் நாலுன்னு டைப் படிச்சா எடுத்துக்குமான்னா எடுத்துக்காது ஏறர் சொல்லிடும் ஸோ இதுதான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸோ ரிலேஷனல் டேபிள்னு தனியாக எதுவும் கிடையாது நான் என்னுடைய இன்ஃபர்மேஷனை ரெண்டு டிஃப்ரெண்ட் டேபிளில் ஸ்டோர் பண்ணி அதை ரெண்டையும் இணைச்சிக்கிறதுக்கு பேர் தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் ஸோ இங்கே இதை ப்ரைமரிக்குன்னு சொல்கிறோம் இங்கே இதை ஃபாரின்குன்னு சொல்கிறோம் அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் இது இப்போது இந்த மாதிரி ஒரு டேபிளை போட்டு அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம் இப்போது புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன் சிட்டி ஐடி இதை நான் பிரைமரிக்கீ செட் பண்றேன் பிரைமரிக்கீல என்ன செட் பண்ணும் ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் டிஃபால்ட்டா எஸ் கொடுத்துட்றோம் சிட்டி நேம் வேர் கேர் ஆஃப் கம்பல்சரி சிட்டி பாப்புலேஷன் இன் மில்லியன்ஸ் இன் லாக்ஸ் decimal 18.4 இது ஆப்ஷனல்னு வச்சிக்கிறேன் இதுக்கு பேர் என்ன கொடுக்குறேன்னா சிட்டி இப்போ நான் என்ன பண்ணுறேன் edit இதுக்கு ரெக்கார்ட் போடுறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சிட்டி ஐடி நான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை சேலம் ஈரோடு வாழப்பாடி ராசிபுரம் இந்த மாதிரி நான் டேட்டா போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போது இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நான் எப்படி சம்பந்தம் கிரியேட் பண்ணுறேன்னா டிசைன் மோடுக்கு வரேன் வந்துட்டு சிட்டி ஐடி பிக்னு கொடுக்குறேன் இதில் அளவு நாள் கொடுக்கலாமா எஸ் நான் அளவு நாள் பண்ணலான்னு இருக்கேன் இப்போது ரிலேஷன்ஷிப்ஸ் ின்கு அட்மிஷன் ரெஜிஸ்டரில் இருக்க சிட்டி ஐடி இதுக்கு பேர் வந்து இந்த நேம் கொடுத்துக்கிறேன் டேபிள்ஸ் அண்ட் காலம் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைமரிக்கு எது பாருங்கள் இங்கே ஒரு பட்டன் இருக்குது இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் இங்கே பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் எது ப்ரைமரிக்கு சிட்டிங்கிறது தான் பிரைமரி கீ இந்த டேபிளில் இருக்கிற இந்த சிட்டி ஐடியும் அட்மிஷன் ரெஜிஸ்டரில் இருக்கிற சிட்டி ஐடிக்கும் லிங்க்கு ரிலேஷன் இருக்குது ஸோ இந்த சிட்டியில் பொறுத்த வரைக்கும் மெயின் வேல்யூஸ் இதில் இருக்கிறது ஃபாரின் கீ வேல்யூஸ் இப்போது சேவ் பண்ணிடுறேன் இப்போ இது சேவ் பண்ணட்டுமான்னு கேட்குறேன் எஸ்ன்னு கொடுக்குறேன் ரைட் இப்போது நான் எடிட் கொடுக்குறேன் இப்போங்க பாருங்க சிட்டி ஐடி இருக்குது எழுநூற்றி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்து டவுன் ஏர் வடிக்கிறேன் நோரோ வாஸ் அப்டேட்டட் ஏன் எஃப்கே அட்மிஷன் ரெஜிஸ்டர் சிட்டி ஐடி கான்ஃப்ளிக் அக்கர்டு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வேல்யூ அந்த சிட்டின்ற டேபிளில் கம்பல்சரியாக இருக்கணும் ஆனால் இந்த வேல்யூவில் ரெக்கார்டு இல்லை பாருங்கள் இப்போ அக்செப்ட் பண்ணிக்குது சரி ஒன் பாயிண்ட் ஒன்றுன்னு கொடுக்கலாமா ஏன் ஏன்னா இது இன்டீஜர் ஃபீல்டு நான் அப்போ இருபத்தி ரெண்டுன்னு கொடுக்கலாமா ஏன் இந்த இருபத்தி ரெண்டுன்ற நம்பருக்கு என்கிட்ட ரெக்கார்டு கிடையாது இங்கே ரெக்கார்டு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ரெண்டு டேபிளுக்கும் நாம் இப்போ லிங்க்கு க்ரியேட் பண்ணிட்டோம்னு அர்த்தம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் கீஸ் அப்படின்னு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி கீ இருக்கு என்ன ப்ரைமரி கீ இந்த அட்மிஷன் ரெஜிஸ்டர் ஐடி தான் இந்த டேபிளில் ப்ரைமரி கீ ஃபாரின் கீ இருக்கு இந்த சிட்டி ஐடி இந்த சிட்டி டேபிளில் இருக்கிற சிட்டி ஐடியோட லிங்க் பண்ணிகிட்டு இருக்கு ஃபாரின் கீ இது நம்ம எப்போ வேணாலும் நம்ம மாடிஃபை பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் பாருங்கள் பண்ணிக்கலாம் எனக்கு வேண்டானாலும் டெலீட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதனால தான் இப்போ இந்த ரெண்டு டேபிளையும் லிங்க் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி லிங்க் பண்ணியிருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் ரிலேஷனல் டேட்டா பேஸ் மாடல் ஸோ இது ஒரு முறை கான்செப்சுவலாக புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் வி வில் கோ டு த நெக்ஸ்ட் கிளாஸ் யூ எக்ஸலென்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க தேங்க்யூ